ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார் மருமகள் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் தக்காளி கொட்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேங்க, இல்லைன்னா கருப்பாயிரும், அதனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 தக்காளி, மீடியமாக இருக்கிற மாதிரி தக்காளி, ஒரு 8 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துருக்கோம் நம்ம. இந்த அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். பாருங்கள், இதுக்குள்ளே போட்டுடலாம். எடுத்து வச்சுக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுடலாம். மஞ்சள் போட்டுடலாமா? இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே உப்பு வந்து போட்டுடலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ விசில் தேவைப்படும்? 4 விசில் வரைக்கும் விட்டுடலாம். வெயிட் பண்ணலாம். 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருக்குறேங்க. இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன். இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ டீஸ்பூன் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறோங்க. இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க. தேங்க்யூ.